கிடையாது. என் பேர் சதீஷ், நான் மதுரையில் வந்து வர்றேன். இப்போ நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன். பார்த்தா 5 மணிக்கே இங்கே வந்து க்ரௌடு வந்து ஹெவியாக இருக்குது. மழை வந்து அளவு கரியமாகவும் பெஞ்சு, மழையும் பொருட்படுத்தாமல் வந்து ரசிகர்கள் வந்து தொடர்ச்சியாக இருந்து இன்றைக்கி இந்தியா பேட்டிங் அப்படின்றதுனால கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. நீங்கள் வந்து அடுத்து மேட்ச் பார்க்குறதுக்கு அப்படியே தயாராக வேண்டியதுதான். டெஸ்ட் மேட்சுக்கு இவ்வளோ கூட்டம், அது போக வந்து மழையிலையும் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்னம்னா இந்தியா வந்து வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக வந்து இருந்தாலும் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து பழைய காலங்கள் வந்து டெஸ்ட் மேட்ச் தான் வந்து எத்தனை வருஷமானாலும் வந்து நிலச்சி நீடித்திருக்கோம். 2020 இதை 50 வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது தான். 50 ஓவர் பார்த்தீங்கன்னா 1971 வந்தது. 2020 இப்போ 2006 மேலே தான் வந்தது. இது வந்து 100 ஆண்டு கடந்து வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து சென்னை டெஸ்ட் அப்படின்னம்னாலே வந்து ஏதாவது ஒரு சாதனைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். போன டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் செஞ்சுரி இங்கிலாண்டோட, இப்போ இந்த டெஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அஸ்வின் செஞ்சுரி அப்படின்றப்ப வந்து ஏதாவது ஒரு சாதனைகள் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்க்குறக்காண்டி அவளோட இருக்கும் வந்திருக்கோம். மேட்சுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. நீ அடுத்து மேட்ச் உள்ளே போய் பார்க்க வேண்டியது. வணக்கம் ப்ரோ, நான் வந்து என் பேர் சிவா, நான் ஆவடியிலேருந்து தான் வரேன். ஆக்சுவலாக நாங்கள் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த முக்கியமாக வந்து வீக்கெண்டு மேட்ச் பார்க்கணும், நேற்றே ட்ரை பண்ணலாம்னு பார்த்தோம், பட் எங்களால் முடியல. வீக்கெண்ட் மேட்ச் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நைட்டு எத்தனை மணிக்கு வந்தால் சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணோம். நைட் ஷோ படம் போயிட்டு நான் இங்கே வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு வந்தோம். சரியான மழை, அப்பயும் வந்து மழையை பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இங்கே லைனில் அப்பயும் எங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருந்தாங்க. நாங்கள் மழையிலேயே உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இதுக்கப்புறம் சென்னையில் டெஸ்ட் மேட்ச் நடக்கும் போது இந்த சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா இல்லை வந்து விராட் கோலி இவங்க இருப்பாங்களான்றது ஒரு டவுட்டு. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. ஸோ அதோட வந்து இவங்க ரிட்டைர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சீனியர் பிளேயர்ஸ்க்காக தான் வந்து மெயினாக பார்க்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து சென்னையில் நடக்க போகிற மேட்ச்சில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ் கொண்டு வந்து ஆடுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம்.